हेलो फ्रेंड्स, वेलकम टू किवीज किचन। இன்னைக்கு நம்ம கிவிஸ் கிச்சன்ல மாடி தோட்டத்துல எப்படி புதினா வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டா மாடி தோட்டம் செய்கிறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து எந்த செடியிலேருந்து ஆரம்பிக்குங்கிறது டவுட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து புதினா, மல்லி அந்த மாதிரி செடியிலேருந்து நீங்கள் மாடித்தோட்டம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த செடி எல்லாமே சீக்கிரமாக வளர்ந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து மாடித்தோட்டம் வளர்க்குறதுக்கு இன்னுமே ஆசையாக இருக்கும். இது வந்து நம்ம கடையில் எந்த திங்ஸுமே வாங்க வேண்டாம். நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற புதினா வந்து கடையில் வாங்கியிருப்பீங்க. அதோட வந்து புதினா கீரையெல்லாம் பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க குச்சி மட்டும்தான் நம்ம இன்றைக்கி எடுத்து நட்ட வைக்க போகிறோம். இது வந்து நான் வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு தண்ணியில் வந்து இந்த குச்சிகளெல்லாம் ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்துக்கோங்க. இந்த பேக்கில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஓட்டை போட்டு இந்த குச்சிக்கில் இருந்து நம்ம இதில் நட்ட வச்சிடலாம். ஏன்னா புதினாக்கு வந்து கொஞ்சம் ஈரப்பதம் தேவை மண்ணுக்கு. ஸோ அதனால் நாங்கள் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க குச்சிகளை வந்து இதில் நட்ட வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வளர்ந்துடும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 days உங்களுக்கு புதினா ஃபுல்லாமே வளர்ந்துடும். இதை வந்து நீங்கள் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கும்போது வெறும் அந்த தலைகளை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மறுபடி கூட இதே குச்சிகளை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு டைம் வந்து இதை அறுவடை எடுக்கலாம். இப்போ இதில் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நான் வச்சு 5 நாள் ஆச்சு. இப்போவே உங்களுக்கு லைட்டாக வந்து தலையெல்லாம் வந்து துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து 7th day, நான் வச்சு 7th day ஆச்சு. இது வந்து 9th day. நான் வந்து 15th நாள் வந்து இதோட அறுவடையை எடுக்கிறேன். நீங்கள் வந்து இன்னி உங்களுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறீங்கனாலும் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களானே தெரியும் இதுக்கு எந்த ஒரு விதமான உரம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வீட்டில் வாங்குகிற குச்சிகள் இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டுமே நட்டு வச்சா போதும். இது ஈஸியாக வளர்ந்துடும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.